55 வயதில் அவர் ரிட்டையர் ஆன பிறகு, வேலை முடிஞ்ச பிறகு மீண்டும் வேலை செய்ய முடியாத வீட்லேயே இருந்துட்டார். இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் ஒரு 70 வயதுக்கிட்ட வரும்பொழுது 70 வயதுக்கிட்ட வரும்பொழுது அவர் கண் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தார். பிறகு என்னை கூப்பிட்டு இனிமேல் பட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, படுத்த படுக்கையாக ஆயிடுவோம் போகிறக்கடா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்புறம் அதுக்கு மாதிரி கொஞ்சம் நாள் சென்று படுத்த படுக்கையாகிட்டார். கண் பார்வை இழந்துட்டு பேச முடியல, வாய் இல்லை. இப்போது என்ன இந்த அளவுக்கு கட்டி காத்த அந்த தெய்வத்தை எப்படி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுன்ற பொழுது அவர் என்னென்ன செய்தாரோ வாழ்க்கையில், முக்கியமாக அந்த தமிழுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தமிழ் முரசும் வாங்கி படிக்கக்கூடியவருக்கு தமிழை பற்றி நம்ம ஒன்றுமே நாட்டு நிலவரத்தை சொல்லாத இருக்க முடியாதுன்றதுக்காக வேண்டி, அவருக்காக வேண்டிய தமிழ் படிக்காத நான் தமிழ் பத்திரிக்கை தமிழ் முரசை வாங்கி ஒவ்வொரு நாளும் எடுத்து கூட்டி அவருக்கு நான் சொல்லுவேன். சரின்னா சரின்னு தலையாட்டுவார், இல்லைன்னாவார். ஏன்னா அப்படி ஆட்டி தெரிஞ்சுக்கிட்ட பொழுது இப்படியே படிப்படியாக சரளமாக தமிழ் கற்க கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட பிறகு அந்த காலகட்டத்தில் தான் கோ சாரங்கம்பாணி இறந்தார். அவருக்கு கோ சாரங்கம்பாணின்னா ரொம்ப விருப்பம். அப்போது நான் அவர் இடத்துல சொன்னேன், சொல்லிவிட்டு அப்போ தான் முதல் அவருக்கு ஒரு கவிதை சொன்னேன். முத்து பவளம் வைரம் வைடூரியம் இவைகளெல்லாம் கோ சாரங்கபாணிக்கு ஈடாகுமா? ஏன்னா முத்தமிழ் காத்த தமிழன் அவன் ஆற்றிய பணி முடிந்ததுன்னு பெரு பயணம் தொடர்ந்து விட்டானப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு பொறுக்க முடியல, என்னடா இப்போ தமிழ் தெரியாதப்போ, தமிழ் படிக்காதவன், 4 வருத்தம் எங்கிட்ட இருந்து படித்த கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு ஒரு கவிதை சொல்கிறானே அப்படின்னு ரொம்ப பெருமையோடு இருந்தார். ஸோ அப்படி தான் அந்த தமிழை வளர்த்துக்கிட்டான். அதுக்கும் பிறகு எந்த இடத்துல எந்த புக்கு கிடைச்சாலும், எங்கே ஒரு சாதாரணமான ஒரு தாள் கிடைச்சாலும், அந்த தாளில் தமிழ்ன்ற நான் எழுத்து இருந்ததுன்னா அதை நான் படிக்காத இருக்கிறது கிடையாது. அதே போல் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ் முரசு வாங்கி படிக்காத இருக்க மாட்டேன். இப்படியே இருந்திருந்து எங்கள் அப்பாவுக்கு நேற்று தான் அவர் இறந்த நாள், அவருக்கு செய்ய பண்ணிட்டு செஞ்சுட்டேன். அவருக்காக வேண்டி கவிதை. எங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்து எங்களுக்கு போதித்த நெறிகள், போதித்த நெறிகளை தான் கொடுத்து எங்களுக்கு நீங்கள் ஒரு நடமாடக்கூடிய பல்கலைக்கழகமாக இருந்து எங்களுக்கு ஆற்றிய பணி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களிடத்துலேருந்து விடைத்து பெற்று போயிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு எங்களுடைய இதயகனி நீங்கள்.